ஹாய் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முத்து படம் ரீ ரிலீஸ் டிக்கெட் ஓப்பன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நம்ம முத்து படம் வந்து 28 வருஷங்கள் ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா தெருக்கி விட்டுட்டுருக்காங்க. இது பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜப்பானுக்கு போயிட்டு ஜப்பானில் ஒரு இந்திய படம் ஓடுது அப்படின்னாக்கா, இப்போவும் அங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த முத்து ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். உலக லெவலில் ஒரு இந்திய படமோ தமிழ் படமோ ஓடுது அப்படின்னாக்கா அந்த பாதை வகுத்தவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இன்றைக்கி எல்லாம் ஓவர்சீஸ்ன்னு பேசுகிறாங்க, அன்னைக்கு தலைவர் தான் அதுக்கு வழிகாட்டி அப்படின்றது யாரும் மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாங்க, இந்த முத்து படம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தலைவருடைய 28 வருஷம் கழிச்சியும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்துடைய டிக்கெட் இப்போது ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நினச்சிருங்க பாருங்கள், காசி தியேட்டர், பிவிஆர் திரையரங்கம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷோ போடுறாங்க. அது மட்டும் இல்லை, விஜயா பார்க்கில் அவங்க பார்த்திங்கன்னா 2 ஷோ போடுறாங்க. அப்புறம் நம்ம ரோஹிணியில் 2 ஷோ. இதுபோல் முத்து படத்தை சும்மா நம்ம தமிழகம் முழுவதும் தெரிக்க விடுறாங்க. இப்போ டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எல்லோரும் போய் பார்த்து மகிழுங்கள். தலைவருடைய முத்து படம் 28 வருஷத்துக்கு பிறகு நம்ம திரையரங்கில் கொண்டாட போகிறோம் அப்படின்னாக்கா இது எவ்வளோ பெரிய விஷயம். தலைவருடைய பிறந்தநாளை அடுத்து இப்போது நம்ம தமிழகம் எங்கும், அது மட்டும் இல்லைங்க நம்ம ஜப்பான்லேயும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவர் இருக்கிற மண்ணில் வந்து கொண்டாடணும் அப்படின்னு ஜப்பான்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கே 20 ரசிகர் அதாவது குடும்பத்தோடு வந்திருக்காங்க சென்னைக்கு தலைவருடைய முத்து படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, இந்த முத்து படம் பார்த்திங்கன்னா 90ஸில் வந்தது. 90ஸில் முத்து மட்டும் வரலங்க, முத்து முத்தான படங்கள்லாம் வந்துச்சு. தளபதி, அருணாச்சலம், பாஷா, அப்புறம் அண்ணாமலை, மன்னன், எஜமான், அப்புறம் முத்து, படையப்பா, இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா 90ஸில் வந்து நம்மளை களைக்கட்டியது அப்படின்னு சொல்லலாம். 90ஸ் கிட்ஸுக்கெலாம் ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக தான் இது இருக்கும். இந்த படத்தெலாம் பார்க்காத யாரும் இருக்க மாட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், குறைஞ்சது 10 டைமாவது பார்க்காத ஆட்கள் கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு 90ஸில் தலைவர் கொடுத்த அந்த பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் தலைவருடைய முத்து படத்தை பார்த்து கொண்டாட போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.